விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்காசோளத்துக்கான கலைக்குழிகள். அதாவது மக்காசோளத்துக்கான கலைக்குழிகள் அப்படின்னா, நிறையா பேருக்கு தெரிஞ்சது கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா என்கே கம்பெனி, இது பேயர் கம்பெனி, இது லாடிஸ், இது ரெண்டு தான் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். ஓகேங்களா, இந்த ரெண்டு கலைக்குழிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, இது வரைக்கும் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆனால் யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நாம் இந்த சேனலில் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, அந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவுக்கும் லாடிஸ்க்கும் என்ன வித்தியாசங்கள், என்னென்ன மருந்து வந்து என்னென்ன பிள்ளை கேட்கும், எந்த பிள்ளை கேட்காது, எதை அடிக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு எதை பயன்படுத்தணும், அதை பார்த்தீங்கன்னா எந்த பில்லு இருந்தால் எந்த மருந்தை பயன்படுத்தணும், எந்த பில்லு இருந்தால் எந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா முத்துசோளம் அப்படின்னாவே வந்து லாடிஸ் வாங்கி இல்லை கிளாரிக்ஸ் வாங்கி அப்படிங்கிற ஒரு டாப்க்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வயலில் என்ன பில்லு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம எந்த மருந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணணும். கண்ணை மூடிட்டு எந்த மருந்து அடிச்சிடக்கூடாது இல்லையா. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப அதற்கான தெளிவு உங்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவில் என்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவில் மீசோ ஸ்ட்ரெயின் 2.27% ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸின் வந்து 22.7% இருக்கும். அதே லாடிஸ்ன்னு லாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்போசின் 42% எஸ்சி, இதுதான் கண்டென்ட். ஓகேங்களா, இப்போ இது எப்படி ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். மோட் ஆஃப் என்ட்ரி பொறுத்தவரையும் செலக்டிவ் அண்ட் சிஸ்டமிக் ரெண்டுமே, அது லாடிஸாக இருக்கட்டும் கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் தான் செயல்படும். அதாவது குறிப்பிட்ட கலைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்கும், எல்லா கலைகளையுமே சாவடிக்காது, குறிப்பிட்ட கலைகளை தான் சாவடிக்கும், ஊடுருவி பாஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் செலக்டிவ் அண்டு சிஸ்டமிக் அப்படிங்கிறது. இப்போ கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ப்ரீமிக்ஸ்டு ஹெர்பிசைட், அதாவது ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் கலக்கணுமோ அதை எல்லாம் கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துருவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா. இப்போ லாடிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமிக்ஸ்டா அப்படின்னா கிடையாது, கிட்டத்தட்ட ரெண்டு டப்பா ப்ளஸ் கூட அட்ரஸின் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அட்ரஸினும் ஆல்ரெடி அந்த டப்பாவிலே மிக்ஸ் ஆகியிருக்கும், அதனால் இது ப்ரீமிக்ஸ்டு, இது நான் ப்ரீமிக்ஸ்டு. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ்டு ஹெர்பிசைட் என்கே கம்பெனி தான் கிட்டத்தட்ட 2020 வந்து பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணாங்க. இன்னை வரைக்கும் அவங்க தான் அந்த மார்க்கெட்டில் பயங்கர சக்ஸஸாக போயிட்டுருக்கவங்க. ஓகேவா, அந்த லாடிஸ் வந்து அதுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணாலும் ப்ரீமிக்ஸ்டு ஹெர்பிசைடை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால உருவாக்க முடியல, போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்களால உருவாக்க முடியல. ஓகேங்களா, இப்போ இந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவுக்கும் லாடிஸ்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, க்ராப் சேஃப்டிக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா பயிர்கள் வந்து செத்துலாம் போகாது, கிளாரிக்ஸ் அடித்தா செத்து போகிறதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது. என்ன அப்படின்னா, ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில விவசாயிகள் செய்யக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கும் போது சோளத்தோட வளர்ச்சி லைட்டாக உக்காந்து வருது அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய ஒரு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா, அதுவே நான் லாடிஸ் அடிக்கும் போது எனக்கு சோளம் வந்து உக்காந்து வரலை, நல்லாவே வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் வந்து விவசாயிகள் சொல்லக்கூடியது. பட் இது வந்து விவசாயிகளோட கருத்தாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, கம்பெனி தரப்பிலிருந்து சொல்கிறது க்ராப் சேஃப்டிக்கு வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்குறோம், இதனால் சோளங்கள் உக்காந்து வராது, அப்படி உக்காந்து வருது அப்படின்னா சரியான ஈரப்பதத்தில் அடிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி சரியான ஈரப்பதத்தில் அடிக்காததுனால சோளம் உக்காந்து வரும், சரியான ஈரப்பதத்தில் சரியான டோசேஜில் அடிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டோசேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து 1400 ml அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு. ஓகேங்களா, அதுவே லாடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 115 ml லாடிஸ். ஓகேங்களா, லாடிஸ் ஒரு ஏக்கர் இது இருக்குது. அது இந்த 140 ml நீங்கள் வந்து 200 L தண்ணிக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், கிட்டத்தட்ட 14 டேங்குக்கு பக்கமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணால் தான் இந்த 1400 ml நல்லா செதும்ப தண்ணி நனைஞ்சு போகும். ஒரு சிலர் என்ன பண்ணணும், நல்லா பரவலாக அடிச்சுக்கிட்டு போயிடுவோம், அது புகையாக போயிடும், அப்படி புகையாக போகிறப்ப அது வந்து பயிரோட வளர்ச்சியை தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், அது பயிரோ வந்து வளர்ச்சியில் தான் ப்ராப்ளம் வரும். நீங்கள் நல்லா ஈரத்தில் செதும்ப பில்லு மேலே அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கலைகளுமே கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து என்கே கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்படுது. லாடிஸ் தரப்புலேருந்தும் அதே தான் சொல்கிறாங்க, நல்லா நீங்கள் செதும்ப அடிச்சிங்கன்னா எல்லா பில்லுமே கண்ட்ரோல் ஆகிடும் அப்படிங்கிறதான் லாடிஸ் தரப்புலேருந்தும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த என்னென்ன பில்லு எது இதில் சாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்கிறேன்னு ஏடா, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிமீங்க. இப்போ கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கும் போது கோழிக்கால் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு தெரியும், மேலே மாரி வந்து 4 பக்கமும் அப்படியே சின்னதாக வெள்ளை வெளியே, அதோடய ஃபோட்டோ உங்களுக்கு முன்னாடி பாருங்கள்,
இந்த கோழிக்கார் புல்லாக இருக்கட்டும், காக்கை புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காக்கை புல், இந்த நண்டு புல், இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாத்தையும் விட கோரை வந்து கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவில் கண்ட்ரோல் ஆகும். அதாவது 100% கண்ட்ரோல் ஆகலைனாலும் அதை அதோடைய வளர்ச்சியை உட்கார வச்சு முளைக்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் டிலே பண்ணும், அதோடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணும். அந்தளவுக்கு கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும். வட்டசரணை கீரை அப்படிம்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை வகையில் இருக்க இல்லையா, அகன்ற இலை குறை இருக்கு இல்லையா கீரை வகை, அதை வந்து அது மாதிரி சொல்லுவாங்க. அதுவுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். சரி, நம்ம வந்து இப்போ கிளாரிக்ஸ் டெக்னிக்கலை பற்றி பேசியாச்சு. அப்படியே நம்ம லாடிஸை பற்றியும் பேசணும் இல்லையா, லாடிஸ் என்னென்ன கலைகளை கண்ட்ரோல் பண்ணோம் பண்ணாது அப்படின்னு. ஸோ லாடிஸ் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எருமை புல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பட்டசரணை இந்த பசலை பசலை மாதிரி இருக்கக்கூடிய கலைகள், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணோம். அந்த கோழிக்கார் புல் இருக்கு இல்லையா அதையும். அப்போ ரெண்டுலேயுமே வந்து கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடித்தாலும் லாடிஸ் அடித்தாலும் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புல் வகை என்ன அப்படின்னா, பசலை வகையை சேர்ந்த புல், இந்த வட்டசரணை கீரை, கீரை வகை, இது மாதிரியான பசலை கீரை இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இது மாதிரி வகையில் இருக்கக்கூடிய புல்லு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ரெண்டாவது கோழிக்கால் புல் இருக்கு இல்லையா, கோழிக்கால் புல் மேலே வந்து இப்படி கோழிக்கால் மாரியுடைய மூணு கால் மாரி இருக்கு இல்லையா, அந்த புல்லு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ரெண்டுலேயுமே வந்து கோரை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பழுக்க வச்சு தான் கொண்டு போகமே தவிர, பழுக்க வைக்கிற அளவுக்கு தான் கெப்பாசிட்டி, கொள்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் லாடிஸ் டெக்னிக்கலில் எந்த மருந்தை சூஸ் பண்ணாலும் சரி, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா டெக்னிக்கலில் எந்த மருந்தை சூஸ் பண்ணாலும் சரி, இவ்வளோதான் கெப்பாசிட்டி, ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ இதில் எதுடா பெஸ்ட்டு நமக்கு அப்படின்னா, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா போகிறப்ப நம்ம அடுத்த சீசனுக்கும் வச்சு நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம 1400 ml வாங்கிட்டு போய் 5 டேங்க் 6-7 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா மீதி இருக்கிறத நம்ம அடுத்த சீசனுக்கு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம லாடிஸ் டெக்னிக்கலில் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அடுத்த சீசன் வரைக்கும் வச்சு அதை அடிக்க முடியுமா அப்படின்னா கேள்வி தான். அடுத்த சீசன் வரைக்கும் வச்சு நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சு இப்போ வந்து ஒரு 3 டேங்க் 4 டேங்க் வேணும் அப்படிங்கிறப்ப கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நல்ல சஜஷன். அப்படி இல்லைனா லாடிஸ் டெக்னிக்கலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. என்ன கிளாரிக்ஸ் ப்ரீ மிக்ஸ்டு எந்த பிரச்சனையும் இல்லை, மிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதுவே நம்ம லாடிஸ் போகிறப்ப நம்ம மிக்ஸிங்க்கு வந்து டைம் எடுத்துக்கணும், 2-3 பக்கெட் எடுத்துகிட்டு போகணும், மிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மோரோவர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு விஷயம் அதான் நான் சொன்ன மாதிரி, எனக்கு 2-3 டேங்க்கு போதும்பா அப்படின்னா நீங்கள் கிளாரிக்ஸ்க்கு போய்க்கிங்க வச்சிருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா 5 டேங்க் 5 டேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் லாடிஸ் டெக்னிக்கிலே போய்க்கலாம், ஓகேங்களா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வேறு எதை பற்றின எதாவது டிஃப்ரென்சஸ் இல்லை வேரியேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸும் போடுவோம். ஏன்னா நமக்கு கண்டினியூஸாக வந்து ஃபார்மர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம போடாதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களோட ரெக்வெஸ்ட் உங்களோட இது எல்லாமே தயவு செஞ்சு நமக்கு சொல்லுங்கள், நம்மளும் அதை வீடியோவாக மேக் பண்ணி கண்டிப்பாக போடுவோம், போடாதே இருக்க மாட்டோம்.